உலகங்கள் உள்ள கேப்டன் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மக்களுக்கு வெயில் காலம் வந்துட்டாலே ஒரு ஒரு வலி வந்துடும் ஒரு வலினால் அதுக்கு பேர் ஒரு வழி இல்லை ஒற்றை தலைவலி இந்த மைக்ரைன் என்று சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் நாசியாக இருக்கும் வலி தாங்க முடியாது தலைவலி யாரும் பேசுனா கூட சரியாக பேச முடியாது அந்த அளவுக்கு கடுமையாக இருக்கும் அந்த வலி இந்த ஒற்றை தலைவலியை போக்கக்கூடியது பெரிய விஷயமே இல்லை நம்ம கேப்டன் டிவியில் நம்மளுடைய இயற்கை மருத்துவத்தில் ஒரு நொடி தான் அந்த ஒற்றை தலைவலியை போக்குறதுக்கு ஒரே ஒரு நொடி என்ன மேடம் எவ்வளோ மருந்து சாப்பிட்ருக்கேன் அதுக்கெல்லாம் போகாது நீங்கள் எப்படி ஒரு நிமிஷத்தில் நீங்கள் வந்து குணப்படுத்துறேன்னு சொல்கிறீங்கன்னா உண்மை அதுதான் ஒரு நொடியில் ஒற்றை தலைவலியை போக்கக்கூடிய ஒற்றை மூலிகை இதில் வந்து ஒரே ஒரு மூலிகை தான் என்ன மூலிகை அப்படின்னா இஞ்சி 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 வந்து நம்ம இந்த இஞ்சி காஞ்ச உடனே அதுக்கு பேர் சுக்கு சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லைம்பாங்க இந்த சுக்கு இந்த இந்த இஞ்சி அவ்வளவு மருத்துவ குணங்கள் உள்ள ஒரு பொருள் அதை நம்ம டெய்லி கொஞ்சமாவது எடுத்துட்டோன்னா நம்மளுடைய பாதி வியாதிகள் குறைஞ்ச மாதிரின்னு நினச்சிக்கோங்க ஏதாவது ஒரு வழியில் ஒன்றும் இல்லைன்னா இஞ்சியை கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி நல்லா கழுவிட்டு இது மாதிரி நல்லா தோலெல்லாம் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி ஈரம் உலர்ந்த இஞ்சியை தேனில் ஊற வைத்து மூன்றாவது நாளிலிருந்து ஒரு ஒரு துண்டு சாப்பிட நம்முடைய அனைத்து நோய்களும் குறைந்துவிடும் இந்த தேனில் ஊறி இஞ்சி அவ்வளவு எஃபெக்ட் ஆனது நமக்கு கல்லீரலில் வந்து என்சைம்ஸ் எல்லாம் ஜாஸ்தி இருக்கும் பெலுரமின் ஜாஸ்தி இருக்கும் எஸ்சிபிடி எஸ்சி ஓட்டி எல்லாம் ஜாஸ்தி இருக்கும் இது எல்லாம் பித்தத்தினால் வரக்கூடியது இந்த பித்தங்களினால் வரக்கூடியது தான் இந்த ஒற்றை தலை வலியும் நம்ம அதனால தான் நம்ம வந்து இந்த இஞ்சியை சாப்பிட சொல்லி சொல்கிறோம் நூறு கிராம் இஞ்சியை தட்டி ஒரு காஸ் பீஸில் வச்சு பொட்டணம் கட்டி அந்த பொட்டணம் உள்ளே முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் அந்த நம்ம கொதிக்க வச்ச தண்ணி பிசு பிசுன்னு ஆகிடும் அந்த இஞ்சி சாறு வந்து வந்து அந்த லெவலில் எடுத்து நம்மளுக்கு வேதனைகளும் வலிகளும் உள்ள இடங்களில் ஒத்தடம் கொடுக்க வலிகள்லாம் பறந்து போயிடும் எவ்வளோ அற்புதமான ஒரு அதே மாதிரி இஞ்சியை தட்டி சாரை எடுத்துட்டு ஒரு கண்ணாடி கிளாஸ் இந்த மாதிரி எடு வச்சுட்டிங்கன்னா கீழே சுண்ணாம்பு மாதிரி படியும் மேலே இருக்கிற அந்த இஞ்சி சாரை எடுத்து தேனோடு கலந்து சாப்பிட மிக பித்தம் எவ்வளோ பித்தம் இருந்தாலும் மஞ்சளாக வாமிட் எடுப்பாங்க அந்த மாதிரி பித்தம் கூட பறந்து போயிடும் எவ்வளோ சிம்பிள் பாருங்கள் சாதாரண ஒரு இஞ்சி எவ்வளோ வியாதியை குணப்படுத்துதுன்னு பாருங்கள் இன்னைக்கு இந்த ஒற்றை தலைவலையே இந்த இஞ்சி எப்படி குணப்படுத்துது அப்படின்னா சீவிடுறோம் இஞ்சியை சீவிட்டு அந்த இஞ்சி துருவல் அப்படின்னு சொல்லுவோம்ல கேரட் துருவல் மாதிரி இஞ்சி துருவல் அதை வச்சுட்டு இப்போ வந்து நமக்கு மில்லட் மாதிரி இந்த இந்து உப்பு ரெட் சால்ட் ராக் சால்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த இந்து உப்பை எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த இந்து உப்பு கூட கொஞ்சம் கலந்து அந்த இஞ்சியை சாப்பிட ஒற்றை தலைவலி போய போயிடும் நீ செய்து பார்த்துட்டு எல்லாரும் லெட்டர் எழுதணும் நம்மளுடைய கேப்டன் டிவி எப்பயுமே மக்களால் வரவேற்கப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி எனக்கு எனக்கு முடியலை அப்படின்னா கூட நீங்கள் கொடுக்குற அந்த உற்சாகம் தான் என்னை மறுபடியும் மறுபடியும் மூலிகைகளை தேடி தேடி கொண்டு வந்து உங்களுக்கு காமிக்க முடியுது எனக்கு வந்து இப்போது இன்னும் இந்த வாரம் வந்த கடிதத்தில் ஒன்று ரெண்டு நாங்கள் கிளி மாதிரி கார்டு செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லெட்டரை செலக்ட் பண்ணுவோம் அப்படி செலக்ட் பண்ண ஒரு லெட்டர் தான் இந்த லெட்ரு திருமக்கோட்டை அப்படின்ற இடத்துலருந்து ஒரு நேர் எழுதியிருக்காரு உயர் திரு சத்தியவாணி அவர்களுக்கு தம்பி ஆனந்தராம் கொண்டது ஒரு தம்பி கேப்டன் டிவி மூலிமா கிடச்சிருக்காரு கேப்டன் டிவியில் தினந்தோறும் ஏழு ஐம்பது முதல் எட்டு மணி வரை நான் பார்ப்பேன் பொதுமக்களுக்கு அதிக நன்மைகள் செய்கிறீர்கள் இந்த வைத்தியம் மென்மேலும் வளர வேண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கொஞ்சம் அவர் உடல் பாதிக்கப்பட்டவர் அதாவது வலது கால் போலியோவால் பாதிக்கப்பட்டது எனவே எனக்கு மருந்து சொல்லுங்கள் நான் ஊனமுற்றவர் அப்படின்னு எழுதியிருக்காரு இப்படிக்கு அன்பு தம்பி ஆனந்தராவ்னு எழுதியிருக்காரு யாருமே ஊனமுற்றவங்களே கிடையாது எல்லாருமே மனசில் வலிமை இருந்தால் ஊனம் கூட ஒரு பெரிய வலிமை தான் எத்தனையோ ஊனமுற்றவர் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ரெண்டு காடலுமே இருக்காது அவர் வீல் சேர்லேயே இருந்து அவ்வளவு சமூக சேவை பண்ணி மக்களுக்காக தொண்டாற்றியிருக்கார் எத்தனையோ பேர் இது மாதிரி நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் இதை சாதிக்க முடியாதது நம்ம மனசு ஊனமானாதான் சாதிக்க முடியாது மற்றபடி உடல் ஊனமிற்றா சாதிக்க கண்டிப்பாக முடியும் அதனால் தம்பிக்கு நான் என்னுடைய பர்சனல் வாழ்த்துக்கள் நீ வந்து ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும்னு நான் உனக்கு வாழ்த்துறேன் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு மருந்து நான் ஃபோன் மூலியமாகவோ கடிதம் மூலியமாக தெரிவிக்கிறேன் இதே மாதிரி எல்லோரும் நீங்கள் டிவி பார்த்துட்டு எங்களை ஊக்குவிக்கணும் எங்களுக்கு வந்து உங்களோட பர்சனல் கால்ஸை நாங்கள் அட்டன் பண்ண மாட்டோம் எனக்கு உடம்பு வலிக்குது எனக்கு இந்த வியாதி இருக்குது இந்த வியாதி இருக்குதுன்னு நீங்கள் பர்சனலாக நீங்கள் கன்சல்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் சொல்ல மாட்டோம் டிவி ஷோ மூலியமாக டிவி ஷோவில் உள்ள சந்தேகங்களை மட்டும் நாங்கள் தீர்ப்போம் கடிதம் மூலியமாக எழுதுங்க ஃபோன் மூலியமாக கேப்டன் டிவிக்கு தெரிவிங்க ஒற்றை தலைவரில் போகக்கூடிய இஞ்சி துருவல் பாருங்கள் நல்லா தெரிவிக்கங்க நீங்கள் வந்து பேஸ்டா கூட அரைச்சிக்கலாம் உங்களுக்கு சாப்பிடணுன்னா இந்த மாதிரி இஞ்சியும் தெரிவிக்கலாம் நம்ம அவ்வளோதான் ஒரு ஃபைவ் கிராம் தான் சாப்பிட முடியும் இஞ்சியெல்லாம் நிறைய சாப்பிட முடியாது அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் தெரிவிக்கங்க இது கூட உப்பு நிறைய போடக்கூடாது இந்து உப்பு வந்து எல்லாரும் இந்து உப்பு சாப்பிட்டா நல்லது நல்லதுங்கிறீங்க உப்பு ஜாஸ்தி சாப்பிட்டாலும் சோடியம் கூ கூடுதலாகிடும் நம்மளுடைய எலக்ட்ரோலைட்ஸ் சோடியம் கூடுதலாயிடும் அதனால் ஒன் பிஞ்சு அவ்வளோதான் ரொம்ப லைட்டாக போட்டால் போகும் அந்த டேஸ்ட்டுக்காக அந்த இஞ்சியோட காட்டம் கொஞ்சம் குறையிறதுக்காகவும் அந்த பித்தத்தை குறைப்பதுக்காகவும் பித்தத்தை குறைத்தவுடன் ஒற்றை தலைவலி போயே போயிடும் அவ்வளோ தான் இவ்வளோ போகிறோம் இந்த எடுத்து நீங்கள் சாப்பிட உங்களுடைய ஒற்றை தலைவலி பறந்து போயிடும் இஞ்சியை பற்றி இனிமேல் இஞ்சியை வந்து யாருமே ஒரு சாதாரண உணவு பொருள்னு நினைக்காம நம்மளுடைய நோயை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை அப்படின்னு நினச்சிக்கோங்க இஞ்சி வந்து இனிமேல் சாப்பாட்டில் டெய்லி சேர்த்துக்கிறவங்கன்னு நினைக்கிறேன் என்ன நேயர்களே இஞ்சியை வைத்து ஒற்றை தலைவலியை விரட்டுவது எப்படி எப்படி பண்ணலாம் என்ன மாதிரி சாப்பிடலாம் தெரிஞ்சிருப்பீங்க மீண்டும் ஒரு மூலிகையோடு உங்களை வந்து சந்திக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்